வணக்கம் என்னோட ஆசம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் கிரேட். நான் ரீசெண்டாக போன என்னோட ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஆசம் நண்பர்களான உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட் வாஸ் அ ரெய்னி டே, ஜில்லுனு வெதர், கார் ரைட். இட் வாஸ் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கார் மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. யூனோ, கார் ஏசியோட மோட் வந்து தானாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா வெளியிலேருந்து இந்த ஹாட் ஏர் வந்துட்டு கார் உள்ளே வந்து ப்ளோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் அந்த ரைடை நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ அதனாலேயே மைண்டில் வந்துட்டு இதுவே ஓடிட்டு இருந்தது. பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ரான சென்னை கார் நம்பரை பார்த்த உடனே சும்மாவே காலாவதியான செல்லான் வச்சு 300 ரூபாய் ஃபைன் போட்ட போலீஸ் கார், என்னடா இது காலையிலேருந்தே கடுப்படிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படி தேடி பிடிச்சி ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டுட்டு A2B போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டு வெளியில் வந்த உடனே மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடையை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கார் கிட்டே போனேன். டக்குன்னு ஒரு திருநங்கை காசு தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கெட் உள்ளேருந்து காசு எடுத்து கொடுக்கலான்றதுக்குள்ளே கையில் ஒரு எலுமிச்சப்பழமும் 100 ரூபாயும் ஒரு குங்குமம் எடுத்து என் கையில் வச்சுட்டாங்க. அது ஒரு ட்ரிக்கு போல் இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நம்ம அதை விட அதிகமாக தானே காசு கொடுப்போம். இதெல்லாம் ஏன் முக்கியமாக நான் சொல்கிறேன்னா, நம்மளை பார்த்த உடனே நம்ம ஊருக்கு நம்ம புதுசுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை வச்சு இவங்க பண்ணதும் அந்த போலீஸ்கார் பண்ணதும் இதெல்லாம் பார்த்து எனக்கு அந்த ஊர் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனே வரல. அங்கே இருக்க ஆட்கள் மோஸ்ட்லி என்னவோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னதாக இருந்தாலும் நம்ம சென்னை தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக மூடு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி போயிடலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. சரி, வந்துட்டோம், பீச்சுக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கிட்ட போனேன். பீச்சுக்கிட்ட போனதும் அந்த பீச் என் மூடை சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ அப்படியே ப்ளாக் பண்ணவும் ஆரம்பித்தேன். ஹே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பாண்டிச்சேரி பீச்சில் இருக்கோம். வியூ பாருங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த சோ அண்ட் சோ எனக்கு நடந்த விஷயங்களை நான் சொல்லாமே இந்த விலாக் நான் சொல்லியிருக்கலாம். பீச் அப்படி இருந்தது, பாண்டிச்சேரி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு. பிகாஸ் அந்த ஊரில் இருக்கவங்க நடந்துக்கிறத வச்சு தான் அந்த ஊரை பற்றி மற்றவங்க சொல்கிறது. மேபி நான் அன்னைக்கு பார்த்த மெஜாரிட்டியான ஆளுங்க இப்படி தான் இருந்தாங்க. மேபி அது என்னோடய பேட் டைமாக இருந்திருக்கலாம். பட் உண்மையாக சொல்கிறேன், அந்த பீச்சுக்கு போனதுக்கப்புறமா என் மூட் மாறிடுச்சு. ஓகே, நம்ம ட்ரிப்பில் இருக்கிறோம் அப்படின்ற எண்ணமும் வர ஆரம்பிச்சிருச்சு. பாண்டிச்சேரி ராக் பீச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, கண்ணாடி மாதிரி தண்ணி, அந்த தண்ணி விலகுனதும் அப்புறம் தெரிகிற அந்த சிற்பிங்க ரொம்பவே அழகாக இருந்தது. அண்ட் ரொம்ப பீச் வந்து நான் காலேஜ் டைமில் போனதுக்கும் இப்போவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுத்தமாக இருந்தது. அந்த நிறைய அந்த பிளாஸ்டிக்ஸ் அந்த குப்பைங்கள்லாம் இல்லை. பீச் தண்ணியும் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நல்லா இருந்தது. மேபி அதுக்கு கொரோனா கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். மக்கள் நடமாட்டம் அந்த சைடு கம்மியாகி அந்த குப்பைகளும் கம்மியாக இருந்திருக்கலாம். பட் பீச் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. எப்பயுமே இந்த இயற்கை காட்சிகள், இந்த கடல், தண்ணி, நதி இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணும். என்ன தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னா நம்ம இந்த இயற்கையை தேடி தான் நம்ம ஓடிப்போவோம். அண்ட் இயற்கை நம்மளை ஃப்ரெஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி அனுப்புறதுக்கு அதுவும் எப்பயுமே தவறுனதில்லை. ஒன்ஸ் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே நமக்கு அழகாக தான் தெரியும். ஏன், காக்கா கூட அழகாக தான் தெரியும். எப்பவும் பார்க்குற காக்காவை கூட அதிசயமாக பார்த்தேன். பீச் ரோட் நான் போன அன்னைக்கு ரொம்பவே காலியாக இருந்தது. கடலை பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வாக். ராக் பீச்சுக்கு அப்படியே எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வார் மெமோரியல் இருந்துச்சு. இந்த வார் மெமோரியல் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் இறந்த ரெசிடென்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் இந்தியா அந்த மக்களுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வார் மெமோரியலோட வியூவை கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் பாண்டிச்சேரியில் இருந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ எனக்கு இல்லை. பாண்டிச்சேரி எனக்கு என்னவோ கொஞ்சம் அப்படியே பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில் இருக்க மணக்குல விநாயகர் டெம்பிளுக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். கோயிலோட என்ட்ரன்ஸில் யாரோ விஐபி வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. சுற்றி கூட்டம் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா கோவில் யானை லக்ஷ்மி. ஆமாங்க, யானையோட பேர் லக்ஷ்மி. பார்த்த உடனே நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன்னே தான் சொல்லணும். ஏன்னா மேபி ரொம்ப நாள் யானையை பார்க்காதது காரணமாக இருந்திருக்கலாம். கிட்ட போய் லக்ஷ்மியை பார்த்தேன். பார்க்குறதுக்கு என்ன தான் அது ஜாய்ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சாலும், யானையை பக்கத்தில் பார்க்கும்போது அது கண் சிவப்பாகவும் அது முகம் பார்க்கும்போது எனக்கு என்ன சோகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. வீடியோவில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பக்கத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரிஞ்சுது. ஏன்னா அதுவும்
அந்த அந்த காசை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி 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 அதை பழக்க வச்சுருக்காங்க இல்லைங்களா. அந்த ரொட்டீனை பண்ணி பண்ணி அது ஒரு டயர்டாக இருந்திருக்குமோ என்னவோ, ஜஸ்ட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு தெரியல. மேபி அது அப்படி ஃபீல் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். லக்ஷ்மி கிட்ட நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஆசை ஆசையாக அருகம்புல் வாங்கியிருந்தேன். அதுக்கிட்ட நம்மளே கொடுக்க முடியும்னு நினச்சேன், பட் பேசினில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு சேட்னஸாக இருந்தது. ஸோ வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை, யானை லக்ஷ்மி கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்ட்டு. ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணேன். அந்த கிளிப்ஸை பாருங்களேன். I felt like a baby finally when I got this click. அப்புறம் ஒன் மோர் திங், கோவிலுக்குள்ளே என்னால் வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் கேமரா நாட் அலவுட். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணுறதுக்காக மணக்குள விநாயகர் எப்படி இருந்தாருன்னு நான் சொல்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா ஆஜான பாகுவா ரெண்டு பாகுபலியை சேர்த்து பிடிச்சி வச்ச மாதிரி ஒரு கருப்பு உருவத்தில் ப்ராடாக ஒரு சிலை, அதில் தங்கம் வைரம் பதிச்ச மாதிரி இருந்தார். கோவிலேருந்து வெளில வந்துட்டேன். கோவில் வெளியில் நிறைய கடைகள், லக்ஷ்மியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மி கிளம்பும்போது ஒரு பிரம்மாண்டமாக அந்த கோவில் வாசலில் ஒரு அமளி துமளியாகவே இருந்தது. அண்ட் கோவில் கடைகள்லாம் பார்க்குறீங்க, நிறைய வெட்டி வேறு மாலை நல்லா வாசனையாக ஒரு விதமாக இருந்தது. இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். பாண்டிச்சேரியோட பார்ட் 2 வீடியோ வரும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள்.